நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ரமேஷ் சேதுராமன், இது ஒரு 2 ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிறதே தெளிவாக காமிக்குது. அரசியல் அரங்கத்தில் குறிப்பாக தேர்தல் அரசியல்லிருந்து திரு ராகுல் காந்தியை ஒதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி, ஆனால் அது நடக்காது அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு பார்வையை திரு பீட்டர் முன் வைக்கிறார். அவங்க தரப்புல இருந்து அந்த மாதிரியான முன்னெடுப்பு தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது மனக்கருத்து. அதுல 2-3 விஷயத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம், மோடி தான் வந்து எவ்வளவு தவறாக சோனியா காந்தி அம்மையால பேசுகிறார் இட்டாலியில ரெஃபர் பண்ணாலே இவங்க வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தியை பற்றி தான் பேசுகிறார்கள்ங்கிற அவங்களுடைய மனநிலை இருக்கு. அப்போ யாருடைய மனநிலை குற்றம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது விஷயம், மௌக்கி சௌதாகர், அதாவது மரணத்தின் மொத்த வியாபாரிங்கிற வார்த்தையில மோடியை பத்தி பேசினாங்க. அப்போ எப்படி பேசினாங்க சோனியா அம்மையார், அதெல்லாம் தவறாக தெரியவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்த விஷயம் சொல்றது வந்து, இந்த சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்த ஐடி ஆக்ட் செக்ஷன் 66A, அதுல வந்து அதிகப்படியாக எனக்கு பொறுத்தவரை துஷ்பிரயோகம் செய்தது யூபிஏ காலகட்டத்தில் தான் சொல்லுவேன் நான். ராகுல் காந்தி கேஸ் பத்தின அப்ரோச்ல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அவர் முன் வச்சார்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அதனால நாங்க இப்படி இருக்கிறோம் சரியான பதிலா இருக்க முடியாதுல்ல. இதுல ஒரு நோக்கம் இருக்குங்கிற இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், பதில் சொல்லிட்டு சொல்றேன். ஆனா இவர்கள் சொல்வதில் எப்படி உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் இரட்டை நிலைப்பாட்டை தான் எடுத்துக்காட்டு. இவங்க இருந்ததுனால இன்னைக்கு பாஜக செய்யறது நான் சொல்ல வரல. இவர்கள் ஒண்ணு அது சரியா இருந்தா இல்ல அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடான. அடுத்த விஷயம் வர, இந்த குஜராத் ஹைகோர்ட்டுடைய விவகாரத்தை வைத்து அதே முகமது ஃபைசல்னு சொல்லக்கூடிய லட்சுமதீப் எம்பி அவருடைய இதை வந்து தடை பண்ணாங்கனாக்கா, இப்ப இடி எல்லாம் வந்து கேரளால தான் அவரு சம்பந்தமான தொழில் நிறுவனங்கள் மேல எல்லாம் இடி நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கேரளால தான் அவருடைய கேஸ் நடைபெறுகிறது. அதே மாதிரிதான் பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அதே லைன் எடுக்கிறேன், நான் ஃபேக்ட்ஸ் தான் ஸ்டேட் பண்றேன். இதுல வேற எதையும் வந்து நான் நீதிமன்றத்தையோ எதையோ நான் குற்றம் சொல்லவில்லை. நான் வந்து சொல்லும் போது அப்ப நம்ம உங்க மக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். அதே லைன்ல பேரலல் லைன் போட்டு பார்த்தா எப்படி நம்ம அந்த வழக்குடைய இதை எடுத்துக்கணும் அப்படின்னு, அப்ப எது கரெக்ட்னு நம்மளே பார்க்கணும். இப்படியாக இருக்கும் போது ஒவ்வொரு விவகாரத்திலையும் இன்னைக்கு ஒவ்வொரு மேடையிலையும் மட்டுமில்லை, இப்ப வெளிநாடு போனா தவறாக பேசிக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தியை சொன்னதாக வந்து அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு இன்று இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வந்து பாதுகாப்பாக இல்லாததாக உணர்கிறார்கள்னு அவர் அமெரிக்கா போய் பேசுனதுனால தான் ஒபாமா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டதும் மோடி கிட்டக்க வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரியாக இதுல வந்து அமெரிக்காவில வந்து கேள்வி கேட்டதும் அதற்கு காரணம் என்னன்னா ராகுல் காந்தி போன்றவர்கள் சென்று அந்த மாதிரி தவறான ஒரு பரப்புரையை மேற்கொள்வதுதான். இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போ ரிபீட்டட் சீரியல் அஃபெண்டர் சொன்னா இன்டென்ட்டானதுன்னு அவர் பண்றாரு. இல்ல இல்ல, அதுக்குள்ள வர்றேன் நான். இப்ப அந்த அரசியல் ரீதியான விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் திருப்பிட்டு வரேன். இன்னொரு வழக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். நவ்ஜோத் சிங் சித்து இதே போல அவதூறு வழக்குல தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார் கீழ்கோட்டில். அதுக்கு பிறகு அப்பீல் போனாரு, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு தேர்தலில் போட்டிட்டு வெற்றியும் பெற்று விட்டார். ஆனா இங்க ராகுல் காந்திக்கு 3 நீதிமன்றங்களில் 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுதுன்னா அவர் தேர்தலில் நிற்க கூடாதுங்கிறத தவிர வேற என்ன இதுல இருக்கும்? அதுக்கான முயற்சிகளை பிஜேபி தொடர்ச்சியா எடுக்குது அப்படிங்கறத அவர் சொல்றார். இப்படி நம்ம சொன்னாலே என்ன அர்த்தம்னா, 3 முறை இதுவும் கோர்ட்ல இருந்து வந்து வரக்கூடிய கண்டினியூஸா வரக்கூடிய இந்த மாதிரியான வேர்டிக்ட நம்ம சொல்றதுனால என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம நீதிமன்றத்தை கிரிட்டிசைஸ் பண்றோமாங்கிற ஒரு கேள்வி வந்து சார், அதுக்கான முயற்சி குறிப்பிட்டதா எடுத்து நீதிமன்றத்தின் நேர்மையை சந்தேகிக்கிறோமா? தெளிவுபடுத்த நீதிமன்றத்தின் நேர்மையை சந்தேக பாஜக டேர்ம்ல மட்டும்தான் சந்தேகிக்கணுமா? இல்ல, அதை அவர் தெளிவுபடுத்திட்டார். அப்பவே அவர் என்ன சொல்றாரு, நீதிபதியை பற்றியோ நீதிமன்றம் பற்றியோ நான் வந்து உள்நோக்க கற்பிக்கல, ஆனால் அப்பீலுக்கு போகும்போது இதைதான் விமர்சிக்க போறோம், இந்த நீதி இந்த தீர்ப்புல இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படிங்கறது விமர்சிக்கப்படும் தானே? புரியுது. இல்ல, அவர் தனிப்பட்ட முறையில அவர் சொன்னார், அவர் மேல அவர் இப்படி பேசினார் நான் சொன்னேன். கேட்கக்கூடிய கேள்வி இது வந்து நான் வந்து மன்றத்தில் வைக்கக்கூடிய கேள்வியை தவிர அவரை குறிப்பிட்டு நான் திரும்பவும் சொல்லவே செஞ்சுட்டு அதுதான் பிரச்சனையே. இப்போ நம்ம ஒவ்வொன்றதையும் வந்து அனலைஸ் பண்ணி பாக்கணும் அப்படின்னாக்கா
நீதிமன்றத்தையே கேள்விக்குரிய ஆக்கிரமாங்கிற ஒரு கேள்வி அப்ப ஒவ்வொரு விவகாரத்திலையும் இதே மாதிரி எல்லா எல்லா வழக்குகளை பற்றியும் எல்லா தீர்ப்புகளை பற்றியும் இல்ல ராத்திரியில ஒரு ஒரு ஜட்ஜோட வீட்டை கதவை தட்டி பெயில் வாங்க முடியுமா நான் கேக்குறேன். நடு ராத்திரியில ஒரு ஜட்ஜோட வீட்டை கதவை தட்டி நீங்களோ நானோ எந்த நீதிமன்றம் முடிவு பண்ணணும். நீதிமன்றம் நீதிபதி முடிவு செய்யணும். என்டர்டெயின் வேண்டாமா என்பதை நீதிமன்றம் நீதிபதி முடிவு செய்யும். குற்றச்சாட்டு வைக்கல, என்னுடைய பார்வை இது மட்டும்தான். அப்படின்னா ஒவ்வொரு நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம். சரி, ஆனா அது வந்து நீதிமன்றத்தின் மாண்பை வந்து குறைப்பதாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய. சரி ரைட், நாம பேசலாம். ஒன் இயர்ஸ் ஒரு தொடர்ச்சி